श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकचयसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराय नमः. இதுபரியந்தம் நாலு அதிகரணங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று முதல் அதிகரணம் ஆவர்த்தி அதிகரணம். அதில் பலமுறை அபியாசம் பண்ணப்படுறது இருக்குது பாருங்க, ஆவர்த்தி பண்ணப்படுறது அதுதான் உபாசனம். ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிறதுன்றது கிடையாது அப்படின்னு சொன்னார் அந்த அதிகரணத்தில். அதன் பிறகு ஆத்மத்துவ உபாசன அதிகரணம், அகம் பிரம்மாஸ்மி, எம்பெருமான் எனக்கு அந்தரியாமி, அவனுக்கு நான் சரீரம், அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும்னு அந்த அதிகரணத்தில் சாதிச்சார். அதன் பிறகு பிரதீகாதிகரணம். அதில் பிரதீகம்னா என்னது? வசந்த வஸ்துவை நிஷ்கர்ஷ வஸ்துவில், சாதாரண நிகிருஷ்டமான வஸ்துவில் வசந்த வஸ்துவனுடைய திருஷ்டி, மனசில் பிரம்ம, மனசை பிரம்மமாக பார்க்கறது, நாமாவை பிரம்மமாக பார்க்கறது, அந்த மாதிரி இடத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது பிரம்மம் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகரணத்தை சொன்னோம். அதுக்கப்புறம் நாலாவது அதிகரணம் ஆதித்யாதி மத்தியதிகரணம். இந்த ஆதித்யாதி மத்தியதிகரணத்தில் தேவதைகள் நிகிருஷ்டமாக இருக்குமா அல்லது கர்மா நிகிருஷ்டமா, எது வசந்தது எது தாழ்ந்தது, எதனுடைய திருஷ்டி எதில் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு போன அதிகரணத்தில் கர்மா தான் பணத்தை கொடுக்கும், அதனால் அதுதான் பிரதானம், கர்மாவுக்கோசரம் தான் தேவை தருகுது அது அப்பிரதானம், அதனால் கர்மாவில் கர்மாவை ஆதித்யாதிகளாக பார்க்கணும், ஆதித்யாதிகளை கர்மாவாக பார்க்கணும் அப்படின்னு பூர்வபட்சி சொல்ல அது தப்பு, தேவதைகள் தான் பலப்பிரதமாக இருக்கும், அதனால் அதுதான் வசந்தது. ஆகவே கர்மாக்களில் புத்தீத வித்யா இது மாதிரி விஷயங்களில் ஆதித்யாதி திருஷ்டி உண்டு அப்படின்னு சொல்லி கியாதி விசாரம்லாம் பண்ணி முடிச்சார். இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யம், முதல் அதிகரணம் தான் பிரதானமான அதிகரணம், மீதி மூணு அதிகரணங்கள் வந்தது பாருங்கோ, ஆத்மத்துவ உபாசன அதிகரணம், பிரதீக அதிகரணம், அந்த மாதிரி ஆதித்யாதி மத்திய அதிகரணம், இந்த மூணு அதிகரணங்களும் பிரசங்கமாக வந்தது, சாட்சாத் சங்கதம் கிடையாது. இந்த பாதத்தில் பிரம்ம வித்யா எப்படி பிரம்மோபாசனை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆவர்த்தி இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு அங்கே சொல்லி முடித்தார். அதுக்கு தொடர்ச்சியாக அந்த உபாசனை அப்படி பண்ணோன்னாக்கா திருஷ்டி விதியெல்லாம் எப்படி வரும் அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு பிரசக்தான பிரசக்தமாக மூணு அதிகரணம் வந்துருச்சு. இப்போ அதனால தான் இந்த நாலு அதிகரணங்களும் சுருக்கமாக சொல்லும்படியா எடுத்துப்படி எனக்கு. அந்த முதல் அதிகரணத்துக்கு ஆவர்த்தி அதிகரணம், அதோட அஞ்சாவது அதிகரணமான ஆசீனாதிகரணத்திற்கு சங்கதிப்பு தொடர்பு. அதனால பிரசக்தான பிரசக்தமாக வந்த அதிகரணங்களை காட்டிலும் முதல் அதிகரணத்தோட இந்த அதிகரணத்துக்கு சாட்சா சங்கதி சொல்லப்படுறது. எப்படி அப்படின்னாக்கா ஆவர்த்தி அதிகரணத்தில் உபாசனமானது அபியாசம் பண்ணிட்டே இருந்தால் தான் அது உபாசனம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட அபியாசம் பண்ணப்பட வேண்டிய உபாசனம் இருக்கே அது உட்கார்ந்து நின்றுதான் பண்ணணுமா அல்லது உட்கார்ந்துன்னு பண்ணலாம், நின்றுன்னு பண்ணலாம், நடந்துன்னு பண்ணலாம், படுத்துன்னு பண்ணலாம், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. இதில் அஞ்சு சூத்திரங்கள் இருக்கு, எல்லாரும் இன்னும் இது ரொம்ப சுலபமான அதிகரணம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப இதுவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா நிறைய பேர். இதை சுவாமியோ நாலு ஸ்லோகங்கள் இங்கே சாய்க்கிறார், நாலு ஸ்லோகங்கள் சாய்ச்சி இதுக்கு அர்த்தம்லாம் சாதிச்சு விமர்சையாக சொல்லிருக்கார். ஒரு பத்து வருஷம் 12 வருஷம் முன்னாடி அரிய இந்த அதிகரணத்தை சொன்னேன், அப்போது அது பவுண்டரீவர் ஆசிரமத்தில், அப்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த அதிகரணம் எடுத்து நாலு பாகம் வசதி ஆச்சார சுவாமிலாம் இருந்தா, தென்னாச்சார சம்பிரதாய ஆச்சாரியெல்லாம் கூட இருந்தா, அப்போ ஏஎன்சி சுவாமி சாச்சார் எல்லாரும் ரொம்ப சுலபமான அதிகரணம்னு நினச்சிட்டு சுருக்க சொல்லிட்டு போயிடலான்னு பத்து நிமிடத்துல முடிச்சுட்டு போவா, துணுண்டு அதிகரணத்துல இவ்வளோ விஷயங்களா அப்படின்ட்டு, ஏன்னா சுவாமியினுடைய பிரபாவம்
அதிகரண சரணாவளியில அவ்வளவு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அதிகரணம் இது. அதுல உட்கார்ந்து பண்றது, உட்கார்ந்து தான் பண்ணணும்னு நியமம் சொல்றியா, அல்லது உட்கார்ந்துண்டோ நின்றுண்டோ இப்படி எல்லாம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுன்னு நாலு ஸ்லோகத்தினால விசாரம் பண்றாரு. இன்னும் அடியே என்ன சொன்னேன் அப்படின்றது போதும் இங்க சொல்லல. சுவாமி தேசிகனுடைய பிரபாவம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கோ. அதிகரண சாராவில் ஒண்ணும் இல்லாத சாதாரண அதிகரணம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு நாலு ஸ்லோகங்கள், ஆவர்த்தி அதிகரணம் ரெண்டே சூத்திரம். இது குட்டி அதிகரணம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவா, ரொம்ப நிறைய பேர் இந்த அதிகரணத்தை சொல்ல வருவா. ஆனால் அதுல பத்து ஸ்லோகங்கள் சுவாமி சாதிக்கிறார். சங்கதியோட சேர்த்து பன்னெண்டு ஸ்லோகங்கள் ஆவர்த்தி அதிகரணத்துல. அந்த மாதிரி விமர்சன பெரிய அதிகரணங்கள் இதெல்லாம் விஷயங்கள்லாம் அதிகமா சுவாமி கொற்ற மாதிரி அதிகரணங்கள். அதனால அவ்வளவு விசேஷம்னு சொல்றதுக்கு தான் அது விஞ்ஞாபிச்சனே தவிர்த்து அரியனவோ பிரபாவத்தை சொல்லிக்கிறதா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும் அப்படின்னு நியமம், இது சித்தாந்தம். எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது பொறுபட்சம். இதுல உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும்னு நியமம் இருக்குன்னு சித்தாந்தி சொன்னாக்க அதை பூர்வபக்ஷம் ஏத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும்னு நியமம் சொல்றதுதான் சொல்லு, ஸ்ருதியிலேயோ ஸ்மிருதியிலேயோ எங்கேயாவது இருக்குதா? உட்கார்ந்துட்டுதான் உபாசனம் பண்ணணும், உட்கார்ந்துட்டு பண்ணினாத்தான் வரும் உபாசனமே சித்திக்கும் அப்படின்னு எங்கேயுமே ஸ்ருதியிலையும் சொல்லப்படலை, ஸ்மிருதியிலையும் சொல்லப்படலை. இல்ல இல்ல, பகவத்கீதையில சில விஷயங்கள் சாட்சியிருக்கார் பெருமாள். ஆறாவது அத்தியாயத்துல பகவத்கீதையில சாட்சியிருக்கார் இந்த ஆத்ம யோகம், ஞான யோகம் இருக்கே அது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ற சமயத்துல அதுக்கு நிறைய வர்ணிச்சிருக்கார் பெருமாள். பெருமாள் அழகா உபதேசிக்கிறார். அதுக்கு சங்கராச்சாரியர் சுவாமி இம்பிரமானார் இவா எல்லாருமே அவ்வளவு நன்னா வியாக்கியானம் பண்றக்கா. தேசிகன் கேட்கவே வேண்டாம், அவரும் நிறைய இது பண்ணிருக்கார் அவர். அதனால இந்த மாதிரி பெருமாள் சொல்ற சமயத்துல என்ன பண்ணிட்டாருனாக்கா, எப்படி பண்ணணும், எப்படி இவன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு அதற்கு அழகா சொல்ற, உட்கார்ந்து பண்ணணும், ஆசனம் எப்படி இருக்கணும், அது ஆசனம் ரொம்ப வசந்தம் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, அது மாதிரி தரையிலையும் உட்காரக்கூடாது, ஒரு ஆசனம் போட்டு அரியன் சுவாமி கேக்கல சுவாமி, இல்ல இல்ல நடுல வாய்ஸ் வரல, கேக்கலையா? இப்ப கேக்குறது, இப்ப நீங்க பேசுறது கேக்குறது, ஆனா இப்ப நடுல கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. எவ்வளவு நேரியாச்சு? இப்ப இப்பதான் ஒரு நிமிஷம் இந்த ஆசனம் போட்டுன்னு ஆரம்பிச்சு இல்லையா அப்போ. அதுதானே சரி. அதனால எப்படி எப்படி எல்லாம் உட்காரணும் அப்படின்னு கேட்டு அதற்கு சமாதானம் சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்க. அதுல முதல்ல வஸ்திரம், அதன் பேர்ல கிருஷ்ணாஜனம். கிருஷ்ணாஜனம்னாக்கா மாந்தோல் போட்டுக்கிறது. அதன் பேர்ல இது போட்டுக்கணும், தர்மம். அல்லது முதல்ல தர்மம், அதுக்கப்புறம் கிருஷ்ணாஜனம், அதன் பேர்ல வஸ்திரம். இந்த மாதிரி போட்டு உட்காந்துக்கணும். மரத்தால் ஆனதுல இதை போட்டுதான் உட்காந்துக்கணும். இப்படிலாம் வரிசையா சொல்லியிருக்கேன் பெருமாள். நிறைய ஆறாவது அத்தியாயத்துல சுச உபதேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா ந அத்யுஸ்ருதம் நாதி நாதி நீச்சம் சேல ஜினகுஷோத்தரம் தத்ரைகாக்ரம் மனக்ருத்வா யதசித்தேந்திரிய க்ரியா உபவிஷ்ய ஆசனே யுஞ்சா யோகமாத்ம விசுத்தையே அப்படின்னு சாதிக்கிறார் பகவத்கீதையில. இது இருக்குது பதினோராவது ஸ்லோகம் பன்னெண்டாவது ஸ்லோகம், இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். சுச்சி
சுத்தமான தேசமா இருக்கணும். நம்ம உட்கார இடமானது சுத்தம்னா என்ன அர்த்தம், ஏதோ உட்கார்ந்து அண்ணா மொழிகி பெருக்கி இருக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை. எந்த இடத்துல உட்காருமோ அது அந்நியாயம் பண்ணப்படாத இடமா இருக்கணும். அந்நியாயமா ஒருத்தன் அபகரிச்சுட்டு இருக்கான் ஒரு இடத்த, ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இடம் அதை ஒருத்தன் அபகரிச்சுட்டு அதில் அவனுக்கு நான் வந்து தப்ப மண்டபம் கட்டி கொடுக்குறேன் அதில் நீ உட்காந்து பண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண, அது மாதிரி இடத்தெல்லாம் உட்காரக்கூடாது. அது ரொம்ப அயோக்கியத்தனமானது, அசுத்தமானது, அந்த மாதிரி இடத்துல உட்காரக்கூடாது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமா. அதனால ரொம்ப நியாயமா ஆர்ஜிதம், நியாயார்ஜிதமான வஸ்துவனால இருக்கிற இடம் ஒவ்வொன்றும் சவுண்ட் இருக்கக்கூடாது, நிசப்தமா இருக்கணும். அந்த அந்த அமைதி கூட எப்படி இருக்கணும், ஸ்மசான அமைதி கிடையாது, ஒரு ஆனந்தமான அமைதி இருக்கணும். அமைதி ரெண்டு விதமா இருக்குமே, ஆனந்தமான அமைதி அது, அந்த சாந்தமான ஒரு பரிசரம் இருக்கு பாருங்கோ, அது மனசுக்கு சுத்த சுத்தியை கொடுக்கும், மனசுக்கு ஆஹ்லாதகரமா இருக்கும், இனிமையா இருக்கும். இந்த மாதிரி டயத்துல உட்காந்துட்டா போருவேன். திரவேகேந்திரபுரம் போனவாளுக்கு தெரியும், இந்த வருஷதகிரி கோயில் அயக்ரீவன் இருக்கு, சுவாமி தேசிகன் அங்கதான் தபஸ் பண்ணினார். அந்த இடத்துக்கு போனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சுவாமி தேசிகன் ஏன் இங்க வந்து தபஸ் பண்ணார் அப்படின்னு. என்ன ஆனந்தமான இடம் அது, அதை பார்த்து சேவிக்கிறவாளுக்கு தான் தெரியும் அந்த இடம் எவ்வளவு வசந்தது, என்ன மாதிரி இருக்கு இடம்ட்டு. அது சுவாமி கண்டுபிடிச்சு நாங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணினார். ஏன்னா மலை நல்ல மரங்கள் இருந்தது, காத்து இருந்தது, நிழல் இருந்தது, சப்தம் கண்ணாமண்ணான சப்தம் இல்லை, பயங்கர சப்தம் இல்லை, பயங்கர நிசப்தம் இல்லை. வேற என்ன இருந்தது, குயில் கூவும், கிளிகள் கொஞ்சம், அழகழகான சப்தங்கள். அந்த சப்தங்களை கேட்க தேவை மனசு ஒருமுகப்படுத்தப்படும். இப்படி ஏகாகிர சித்தம் வந்ததுன்னு சொல்லுங்களேன், அவளால யாராவது தபஸ்லேருந்து அவனை திருப்பணும்னு பார்த்தாலும் முடியாது. அந்த மாதிரி இடமா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணார். அதுல வந்து கருடன் உபதேச மந்திரத்தை கொண்டு பண்ணி ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமாயி அப்படி அனுகிரகிச்சார். அதனால சாமான்யமானது இல்லை, ரொம்ப வசந்தது. அந்த மாதிரி இருக்கணும், சுச உபதேசிய பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம், ஸ்திரமா இருக்கணும். நம்ம உட்கார்ந்து நொடன்னு ஆடித்துன்னு வச்சுக்கோங்கோ, அதுல பேலன்ஸ் பண்றதுலயே நமக்கு டைம் போயிடும். உட்காந்துன்னா ஸ்திரமா உட்காந்துட்டு இருக்கணும், உட்காந்துட்டு ஆடாம சங்காம உட்காந்து தபஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அத்தியுச்சிரதம் ரொம்ப மேல இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. ரொம்ப மேல இருந்தா கீழே வந்துடும், ரொம்ப கீழே இருந்தானா கால்லாம் இடிக்கும், அதெல்லாம் சிரமம். அதுக்கப்புறம் உட்காரிச்சு எப்படி இருக்கணும், சேல அஜின குஷம், முதல்ல துணியா, அதன் பிறகு கிருஷ்ணாஜினமா, அதன் பிறகு தர்பமா, ரெண்டும் இருக்குது. அதாவது முதல்ல குஷம் தர்பம், அதன் பிறகு கிருஷ்ணாஜினம், அதன் பிறகு வஸ்திரம், மொத்தம் இருக்கணும். ரொம்ப உறுத்தின்றே இருந்ததுன்னா உட்கார முடியாது, கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி கூடாது, ஒரு ஒரு விதமான மொத்தம் இருக்கணும். அந்த மாதிரி மொத்தம் இருந்ததுன்னா அவள் சுகமா உட்காந்துருக்க முடியும். அதுவும் தர்பமானது பவித்திரமானது, அது கிருஷ்ணாஜினம் ரொம்ப ரொம்ப பவித்திரமானது, சுத்தமான வஸ்திரமா இருக்கணும். அந்த மாதிரி போட்டு உட்கார்ந்துட்டு அதுல தத்திர ஏகாகிரம் மனஸ்கிருத்வ யத சித்தேந்திரிய கிரியா, இந்திரியங்கள் உடம்புடைய செயல்கள் அது அத்தனையும் நியமனம் பண்ணிடணும், நியமனம்னா அடைக்கணும்னு அர்த்தம். அது கூட சொல்லச்ச எப்படி சொல்றாருனாக்கா, கண்ணு இருக்கு பாருங்க, அதை மூடிக்க, கண்ணை மூடிக்க கூடாதான், கண்ணை மூடிக்க, அதுக்கோசரம் கண்ணை அப்படியே விழிச்சு விழிச்சு திறந்து திறந்து பார்க்கக்கூடாது. வேற எப்படி பார்க்கணும்னா, தன்னுடைய மூக்கு நுனிய ஒண்டி பார்க்கணும், ஏற்கனவே அதை ஞாபகிச்சிருப்பாடியே, மூக்கு நுனிய ஒண்டி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு அப்பதான் தூக்கம் வராது, மூக்கு ஒண்டி பார்த்துட்டு இருக்கணும், தூக்கம் வராம இருக்கும். வெளியில பார்த்தோம்னாக்கா அவா என்ன பண்றா, இவா என்ன பண்றா, அதெல்லாம் தோணிடும், அந்த எண்ணெல்லாம் வரக்கூடாது. அது மாதிரி இந்திரியங்கள்லாம் எந்த சப்தம் வந்தாலும் காதல விழவே கூடாது, அந்த மாதிரி நிகிரகம் பண்ணணும் இந்திரியங்களை. மன அத மாதிரி நிகிரகம் பண்ணி மனச ஆத்மா கிட்டயே மனச செலுத்தணும். அந்த மாதிரி பண்ணிட்டு ஆசனைய உபவிஷ்ய பிஞ்சியா யோகத்துல சேர்ந்துடணும். எதுக்குன்னு, ஆத்ம விசுத்தையே, நம்ம ஆத்மா
நம்மளதான் சுத்த ஆத்மாவை அனுபவிக்கணும், அதுக்கு நம்ம பிரயத்தனப்படணும். இந்த மாதிரியாக பகவத்கீதையில பெருமாள் வந்து உபதேசம் பண்ணிருக்கார். அந்த மாதிரி உபதேசம் பண்ற சமயத்துல அதனால என்ன எடுத்துப்போ, ஒரு ஆசனம் போட்டுக்கணும். ஆசனம் என்ன, நிக்கிறதுக்கு ஆசனம், உட்காரத்துக்கு தானே, அதுல உட்காரணும். உட்காரிச்சு வருமோ உட்காந்துடக்கூடாது. அதுல முதல்ல வஸ்திரம், அதன் பிறகு தர்ப்பம், இது கிருஷ்ணாஜினம், அதன் பேரு தர்ப்பம். அல்லது முதல்ல தர்ப்பம், அதன் பேர்ல கிருஷ்ணாஜினம், அதன் பேர்ல வஸ்திரம், அதை போட்டுன்னு உட்காந்துக்கணும். இப்படி எல்லாம் சொல்றக்கே உட்கார்ந்து தானே பண்ணணும்னு சொல்றக்கு. இப்ப வந்து ஸ்ருதி இல்லவே இல்லை, ஸ்மிருதி இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க, அது எப்படி ஏன்னா உட்கார்ந்து தான் பண்ணணும்ன்றது, அதுக்கு ஆசனம்லாம் சொல்றக்கே அப்படின்னு நாம கேட்டோம்னாக்கா அதற்கு பதில் சொல்றான் பூர்வபக்ஷி. இது வந்து இது இல்ல, அபூர்வ விதி இல்ல, நியம விதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூர்வ மீமாம்சகர் சொல்ற நமக்கு இதுவரை ஒண்ணுமே தெரியாது, அதை சொல்லி கொடுத்தாக்கா அது அபூர்வ விதி. நமக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சதுலயே இப்படியா அப்படியான்னு வரச்ச இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நியம விதி. உதாரணம் பாருங்க, இங்கேயே உதாரணம் வச்சுக்கோங்க. அங்க மீமாம்சம் போனா ரொம்ப நாழி ஆயிடும், அது வந்து இதுவாயிடும், குழப்பினாலும் குழம்பிடும். இங்கேயே பாருங்க, அவன் பூர்வபட்சி சொல்ற அபிப்பிராயம் உட்கார்ந்துதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லல. பொதுவா யோகம்ன்றது எப்படி வேணாலும் பண்ணலாம், மனசை ஒத்த அடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மனசை ஒத்த அடைக்கிட்டான்னாக்க அவன் நின்றுட்டு பண்ணா என்ன, உட்கார்ந்து பண்ணா என்ன, பர்த்துட்டு பண்ணா என்ன, அவனுடைய மனசு எப்படி வேணாலும் போகும். ஒரே மாதிரி போறவனுக்கு கவலையே கிடையாது, நின்று பண்ணலாம் உட்காந்து பண்ணலாம். யோகிகள்லாம் அது மாதிரிதான் இருந்தா, எப்பொழுதும் நாராயண ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. நான் பரமகுரு சுவாமியெல்லாம் சேவிச்சிருக்கேன், அவன் நாராயண ஜெபம் தான் எப்பொழுது. திருவண்ணி ஆண்டவன், ஸ்ரீமுத்த ஆண்டவன்லாம் யாராவது பேசினா பேசுவா, நீ சமயத்தெல்லாம் நாராயண ஜெபம், எப்ப சேவிச்சாலும் நாராயண நாராயணம் சொல்லுவா. இதுதான் அவளுடைய சுரூபம், நாராயணன் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, அவ உட்கார்ந்திருந்தாலும் நாராயணன் தான், படுத்திருந்தாலும் நாராயணன் தான், நின்றுந்தாலும் நாராயண தான், நாராயணா நாராயணா சொல்றது தான் அவ சுரூபம். அதனால இது வந்து என்னன்னாக்க எப்படி வேணாலும் பண்ணலாம், இது வந்து இது வந்து தெரியாத விஷயத்த சொல்லல. ஆனால் ஒருத்தன் உட்கார்ந்து பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆசனம் போட்டுக்கணும், மரத்தால் ஆன ஆசனம் இருக்கணும். அதை இரும்பு இரும்பு இல்லாதனாக்கா சூடேறிடும், மரத்தால் ஆனதுனாக்கா அது உடம்புக்கு ஹிதமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஆனால் அதில் உட்காந்துட்டா குத்தும். அதுக்கோசரம் என்ன பண்ணணும், இதை வஸ்திரத்தை போடு, தர்ப்பத்தை கிருஷ்ணாஜினத்தை போடு, தர்ப்பத்தை போடு, அது மாரில உட்காந்துக்கோ. ஆனால் அது மாத்தி போடலாம், முதல்ல தர்ப்பம், அதுக்கப்புறம் கிருஷ்ணாஜினம், அப்புறம் வஸ்திரம், எப்படியோ ஒண்ணு. இது எப்போ இது நியம விதி, நீ கணக்க உட்கார்ந்துட்டு உபாசனம் பண்ணினேயாக்க அப்போ இந்த மாதிரிதான் உட்காரணும் அப்படின்னு சொல்றது நியம விதி. இது இப்ப மீமாம்ச கால சொல்றது சொன்னா உங்களுக்கு புரியும். இது பர்யந்தம் ஒண்ணுமே தெரியாது, அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணணும்னா எப்படி எதால பண்றது, தயிர்னால பண்ண, தத்னாஜுகியா தயிர்னால அக்னிஹோத்திரம் ஹோமத்தை பண்ணு. அப்ப நமக்கு முதல்ல தெரியாது தயிர்னால தான் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, அதை முதல் முதல்ல சொல்லித்தருது தத்னாஜுகோதி மட்டும். அப்போ இது வந்து அபூர்வ விதி. ஆனால் இதுல வந்து யாகத்துல புரோடாசம் வேணும், புரோடாசத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நெல் இருக்கு பாருங்க, அந்த நெல்ல இருந்து அரிசி, அந்த அரிசியை தூளாக்கிடணும். தூளாக்கின அரிசியை கொஞ்சம் நெய் ஜலம் எல்லாம் குத்தி குத்தி உருண்டை உருண்டையா உருட்டி வைக்கிறது புரோடாசம் பேர். இப்போ இதை எப்படி பண்றது, நம்ம நெல்ல இருந்து இந்த உமியை தள்ளணும, உமியை தள்ளணும்ன்றது எப்படி வேணாலும் தள்ளலாம், உரல்ல போட்டு உலக்கையால உரல்ல இடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ உமியெல்லாம் தள்ளிவிடும் போயிடும். உமியெல்லாம் போயிடுச்சுனாக்க அப்போ அரிசி நல்லா நிற்கும், தூளா போய் நிற்கும், உமியெல்லாம் புடைச்சு தள்ளிவிட்டு அந்த அரிசி தூள் தூளா இருக்கும் பாருங்க, மாவு மாதிரி இருக்கும், அதுல கொஞ்சம் நெய் ஜலம் எல்லாம் குத்தி உருண்டை பிடிச்சி வச்சுருக்குது. அந்த மாதிரி நகத்தாலிய கூட
இப்படி 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 தூள் 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 ஆக்கி அந்த உமையை எடுத்துடலாம். கல்லால இப்படி இப்படி தேச்சு தேய்ச்சி எடுக்கலாம். எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ வழி இருக்கிற சமயத்துல அதற்கு வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்து, வ்ரீஹின் அவஹந்தின்னு சொல்லி கொடுத்து நெல்லை என்ன பண்ணணும்னா உரல்ல போட்டு உலக்கையால நெல்லை குத்தி அதிலிருந்து வர்ற அறுதி தூள் இருக்கு பாருங்க, அதுலதான் புரோடாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உரல்ல பார்த்துதான் பண்ணணும், உரல்ல போட்டுதான் இதை பண்ணணும், வேற ஏதாவது வழியில பண்ணலாம்னு பார்த்தா அது பண்ணக்கூடாது அப்படின்னு நியமனம் பண்றது. இதுக்கு நியம விதின்னு பேர். பூர்வபக்ஷம் இதை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ வழி இருக்கு உபாசனம் பண்றதுக்கு. உட்காந்து பண்ணலாம், நின்று பண்ணலாம், படுத்தணும் பண்ணலாம், நடந்து பண்ணலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் உட்கார்ந்து பண்ற பட்சத்துல அப்ப இந்த மாதிரி ஆசனம் தான் போட்டுக்கணும். அதுல கிருஷ்ணாஜனம், தர்மம், வஸ்திரம் இதெல்லாம் மூணுத்தையும் சேர்த்து போட்டுட்டு அதுதான் உட்காந்துக்கணும். மேல இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டமான இடத்துல உட்கார்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நியமம் பண்றது நியம விதி தான். உட்காந்துட்டு தான் பண்ணணும்னு சொல்லல, உட்காந்துட்டு பண்ணினாக்கா இப்படிதான் உட்காந்துட்டு பண்ணணும், இப்படிப்பட்ட ஆசனத்துல தான் உட்காந்துட்டு பண்ணணும் அப்படின்னுட்டு நியமனத்தை சொல்றது இது. நியமனத்தை தான் இது சொல்றது இது. நியமனத்தை சொல்றதுனால இது தோஷமே கிடையாது. அதனால பெருமாள் உபதேசிச்சார் அப்படின்னாக்கா பெருமாளுடைய திருவுள்ளம் இதுதான். நமக்கு நியம விதியை சொல்றதுக்கோசரம் உட்கார்ந்து பண்ணச்சே இப்படி இப்படி உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு நியமிக்கிறது, இது அபூர்வ விதி என்ன அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும்னு இவன் கடை சொல்ல வேண்டாம். உட்கார்ந்துட்டு பண்ற பட்சத்துல எப்படி உட்கார்ந்துக்கணும், எதுல உட்காரணும் அப்படின்னுட்டு நியம விதிதான் இங்க சொல்லப்படுறது. ஆகவே நின்றுண்டோ அல்லது நடந்துண்டோ அல்லது படுத்துண்டோ அல்லது உட்கார்ந்துண்டோ எப்படி வேணாலும் உபாசனம் பண்ணலாம். இதுவும் இதை வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணவனுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, இந்திரிய நிகிரகம் பண்ணவனுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அதனாலதான் சில பேர்லாம் வந்து அப்ப நம்ம இதெல்லாம் கதையெல்லாம் புராணத்தெல்லாம் படிக்கிறோம் பார்க்கிறோம், விஸ்வாமித்திர தபஸ் பண்ண இந்திரன் மேனகையை அமைச்சுட்டான், மேனகம் வந்து மயக்கிட்டா, இப்போ அவரோ திருடமான தபஸ்ல இருக்க அந்த சமயத்துல மயங்கி போயிட்டார், அவர் தபஸ் கலைஞ்சு போயிடுச்சு. இந்திரிய நிகிரகம் பண்ண அதே வசிஷ்டரெல்லாம் ஏமாத்த முடிஞ்சதோ, யாராலையும் கிட்ட நெருங்க முடியல. இந்திரிய நிகிரகம்ன்றது வேணும். அந்த இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டாக்கா எப்பேற்பட்டவ முன்னாடி வந்து நின்னாலும் இவாளுடைய தபசானது கலையவே கிடையாது. அப்படிப்பட்ட உசந்த தபஸ் இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டாக்கா அவ உட்காந்து என்ன பார்த்துனானு எப்படி வேணாலும் சரியா இருக்கும். அதனால இந்த மாதிரிதான் இது பண்ணணும், உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நியமத்தை சொல்லாத, எப்படி வேணாலும் பண்ணலாம் உபாசனத்தை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம் இது தப்பு அப்படி சொன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து வாக்கியங்கள்லாம் இருக்கு. எப்படி வாக்கியம் இருக்கு, இந்திரிய நிகிரகம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி அதன் பிறகுதான் ஆத்ம தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும். இவன் கணக்க இந்திரிய நிகிரகம் பண்ணாம அல்லது பண்ணினாலும் சரி, உட்காந்துண்டோ நின்றுண்டோ படுத்துண்டோ எப்படியோ பண்ணினான்னாக்க அது விபரீதமா ஆயிடும். என்ன விபரீதம், முத நின்றுண்டே பண்றான், நின்றுண்டே பண்ணச்ச கால் வலிக்க ஆரம்பிச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சு, கால் வலி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நின்று இருக்கிறவனுக்கு, அவனால எப்படி உபாசனம் பண்ண முடியும். நடந்துட்டே இருக்கான், அதாவது என்னன்னா உட்கார்ந்து நின்றுண்டு பண்ணினாக்கா அப்ப பிரயத்தனப்படணும். நின்றுண்டே இருந்தா என்னெல்லாம் அரை மணி நேரம் உட்காந்து தொடர்ந்து நிக்க முடியல,
நிந்தா இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுடுது, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால நின்றுண்டே பண்ணணும், நான் கஷ்டப்பட்டு நிற்கணும், பிரயத்தனப்பட்டு நின்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால முடிய மாட்டேன்ற. இன்னொன்று, நம்ம ஆச்சாரியாலாம் நின்றுட்டு பாராயணம் பண்ணிருக்கா, உட்காந்துட்டு பாராயணம் பண்ணிருக்கா, நடந்துட்டு பாராயணம் பண்ணிருக்கா, அவளுக்கு அதெல்லாம் முடிஞ்சது. நாமளோ ஒரு இதில் காரியாலயத்தில் யூனிவர்சிட்டியில் உத்தியோகம் பார்க்கணும், அப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டு சுகமான ஒரு ஆசனம், அதில் உட்காந்துட்டு தான் பாடம் சொல்கிறோம், காலை தொங்க போட்டுட்டு அந்த காலை எத்தியோ பண்ணிட்டு பாடம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரியே வழக்கமாக போயிடவே கீழே உட்கார முடியல. என்ன சார் சுவாமி அடிக்கன்ட்டு சாச்சிருக்கேன், நமக்கு கிட்டத்தட்ட 30-35 வருஷமாப்பா உட்காந்துட்டே பாடம் சொல்லி வழக்கமாக கொடுத்து சேரில் உட்காந்துட்டு, இந்த சேரில் உட்காந்துட்டே வழக்கமாக போயிடவே கீழே உட்காந்துட்டா எழுந்திருக்க முடியல, ரொம்ப நாளை உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றார். அப்படின்னா நின்றுண்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நடந்துட்டே போகணுன்னா இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் நின்று உட்கா இதுவோ உட்கார்ந்து இது நடந்துன்னு போகிறதோ இதெல்லாம் பிரயத்தன சாபேட்சம், ஒரு பிரயத்தனப்பட்டு அந்த பிரயத்தனத்தினால தான் அதை பண்ணணும். அதனால இப்போ நின்றுண்டே பண்ணினாக்கா கால்லாம் வலிக்கும், இந்த கால் வலி தெரியாமல் இருக்கணும். தெரியாமல் இருக்கிறதுக்கு உண்மையிலேயே நல்ல உபாசகனாக இருந்தான்னாக்கா பகவானை நினைக்கிச்சு அந்த வழியெல்லாம் தெரியவே தெரியாது தான். உண்மையிலேயே சுவாமி வந்து காலக்ஷேபம் சாய்ச்சாகும், நாங்கள்லாம் சாய்க்கிச்சு 3 மணி நேரம் தான் சாய்ச்சார், 7 மணிக்கு ஆரம்பித்தாக்க 10:05, 10:10 அதுலேருந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆச்சரியமாக இருக்கும். 3 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன், காலை மாற்ற மாட்டார். அது 90 திருநட்சத்திரத்தில் எப்படி அது முடிஞ்சது, நமக்கெல்லாம் 5 நிமிஷம் காலை தப்பலாங்கோட்டில் உட்காந்துருந்தாக்கா காலை மாற்றாமல் இருக்க முடியல, 5 நிமிஷம் 10 நிமிடத்துக்குள்ள கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம சுவாமியோ பெரிய சுவாமியோ மதுராந்தன சுவாமியோ அதை என்ன சேவிச்சிருக்கேன், அவள்லாம் காலக்ஷேபத்தில் உட்காந்துட்டாலோ சதசில் உட்காந்துட்டாலோ காலை மாற்றவே மாட்டான், அப்படியே உட்காந்துட்டுருப்பான். ஆனால் அடியன் காலத்துக்கு முன்னாடி 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து காலக்ஷேபம் சாட்சியாகுமா, 7 மணிக்கு ஆரம்பித்தாக்கா 8, 9, 10, 11, 12 5 மணி நேரம் காலக்ஷேபம், அதன் பிறகு தான் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு வந்து வழியாகுமா. அந்த திருவடி வந்து அப்படியே உட்காந்துட்டு போயிடான், அப்போ அந்த சிவப்பு எறும்பு அதெல்லாம் வந்துருமா, அந்த வேர் வைக்கி அதுக்கெல்லாம் வந்துருமா. அது கூட சிந்தனை கிடையாது சுவாமிக்கு, காலக்ஷேபம் சொல்கிற உற்சாகத்தில் ஆனந்தமாக போகும் அவருக்கு, அதெல்லாம் முடிஞ்சது வாழ்க்கை. அதை மாதிரி இருக்கணும், ஆனாலும் முடியாதே, அது எல்லாருக்கும் உடம்பு ஒரே மாதிரி இருக்குமா, அதனால பிரயத்தன சாபேட்சமா இருக்கும். நின்றுட்டு பண்ணா பிரயத்தனம் பண்ணா, அந்த மாதிரி நடந்துட்டு பண்ணாலும் கஷ்டப்பட்டு பண்ணணும், நடந்துட்டே இருக்கணும். நடக்கச்ச கீழே முள் இருக்குதா, கல் இருக்குதா, அது இருக்கா, எது இருக்கான்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துதான் நாம நடந்து போகணும். அந்த மாதிரி பார்க்கிற சமயத்துல மனசு ஒரு நிலையா இருக்காது, கான்சென்ட்ரேஷன்ன்றது வராது, சித்தைக்காக்கிரியும் வரவே வராது, ஏகாக்கிர சித்தான்ற சித்தமே வராதே அந்த சமயத்துல. அதனால அவனால எப்படி நடக்க முடியும், நடந்துட்டு போக முடியும், ஆனால் உபாசனை எப்படி நடந்து போக முடியும், நடந்துட்டே உபாசனம் பண்றது கஷ்டம். ஏன்னா ஏதாவது அது வேணாம், அந்த வியாபாரத்தை பண்ணணும்னாக்கா இந்த வியாபாரம் போயிடும், நம்ம இதை பண்ணினா அது போயிடும், அதை பண்ணா இது போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பர்த்தன் பண்ணலாமே, அப்ப அந்த வியாபாரமே இல்லை, சுகமா படுத்துக்கலாமே. இன்னும் வாசல்தான் படுத்துட்டாக்கா நாங்க சொன்ன இடம் மாதிரி நன்னா குடு குடு குடுன்னு காத்து, நன்னா மரங்கள், அந்த மாதிரி கிளைகள், குயில்கள், இந்த மாதிரி அழகான சப்தங்கள் இதெல்லாம் ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா தூக்கம் வந்துடும். நாங்க சொல்லல, வந்து பாஷகாரே சர்ச்சிருக்க படுத்துட்டு பண்ணாக்கா தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துட்டுனாக்க அவன் உபாசனம் பண்ண போயிட்டு தூங்கி விடான்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம், அதனால படுத்துன்னும் பண்ணக்கூடாது. நல்லா உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு அதை அந்த உட்காந்துட்டோம்னாக்க எப்படி உட்காந்துக்கணும், பின்னாடி சாஞ்சிக்கணுமா, கைக்கு பேலன்ஸ் கோசணும், அந்த இதெல்லாம் இருக்கும், ரிஷிகள்லாம் வச்சுட்டு இருப்பா பாருங்க கையில, நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணுமா, அது மாதிரி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு அதன் பிறகுதான் பண்ணணும்.
உபாசனம். அப்படி உபாசனம் பண்ணினாத்தான் ஏகாகிர சித்தம் வந்து மனசு ஒருநிலைப்படுத்தப்பட்டு ஒருமுகமாக இருந்துட்டு தியானம் பண்ண முடியும். இல்லாத போனாக்க அவனால் அந்த தியானமே பண்ண முடியாது. காரணம் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. சித்தை காக்கிரியம் அதுதான் முக்கியம். மனசு ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் மனசு ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தலைனாக்க போயிடும். சுவாமி காலட்சேபம் சாய்ப்ப அவர் காலட்சேபம் சார் நாங்க எங்கேயோ பார்த்துன்னு சொன்ன அல்ல அவரையே நாங்க பார்த்துட்டு எங்க முகம் எங்கேயோ மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சுவாமி என்ன சாதிச்சாருன்னா புரியாதே, நம்ம ஒழுங்கா கவனிக்கல என்ன. இது எல்லா விஷயத்துக்கும் இது முக்கியம், எல்லா விஷயத்துக்கும் இது முக்கியம். என்ன முக்கியம்? ஏகாகிர சித்தம் வந்து மனசை ஒருமுகப்படுத்தி வந்தது. மனசை ஒருமுகப்படுத்தி இதை வந்து உபாசனம் பண்ணினாத்தான் பெருமாள் கிட்ட மனசை லயிக்கும். நம்ம கோயிலெல்லாம் பெருமாள் சேவிக்கிறோம், சேவிக்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம், பகவானை பார்க்க 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 நல்ல பக்தி இருந்து விசுவாசம் இருந்து பெருமாளை சேவிக்கிச்ச ஒவ்வொரு அவயவத்தையும் ரசிச்சு ரசிச்சு நாம் சேவிப்போம், மனசு ஆனந்தப்படும். இப்பேற்பட்ட பெருமாள் என்ன அழகா இருக்க, ஒவ்வொன்றும் மனசு லயிச்சு லயிச்சு நம்ம சேவிப்போம். அது ரங்கநாதனா இருந்தாலும் ஒண்ணுதான், தேவ பெருமாளா இருந்தாலும் ஒண்ணுதான், நம்ம மல பெருமாளா இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லா பெருமாளும் ஒண்ணுதான். நமக்கு சேவிக்கச்ச ஆனந்தமா மனச லயிக்க வைக்கணும். அப்படியே எவ்வளவுக்கு எவ்வளவு மனச லயிக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அனுபவம் என்ன வரும். அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சித்தை காக்கியம், மனசை ஒருமுகப்படுத்துறது. அது முக்கியம் தேவை. முக்கியமான அந்த ஒருமுகப்படுத்துறது எப்படி பண்ணணும்னாக்கா உட்கார்ந்து பண்ணாதான் வரும். அதனாலதான் உட்கார்ந்து நினைச்ச கண்ணை மூடின்னு பண்ணக்கூடாது. சில பேர் தபஸ் பண்றேன் கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடக்கூடாது. அதை நம்முடைய மூக்குனுடைய நுனியை தான் நம்ம பார்க்கணும். அப்ப தூக்கமா வராது, மூக்கு நுனியே பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துட்டே பகவத் சிந்தனை வரணும். பகவத் சிந்தனை, பகவானுடைய கல்யாண குணங்கள், அதை அத்தனையும் அனுபவிச்சு அனுபவிச்சு நாம் இது பண்ற சமயத்துல மனசு ஆனந்தப்படும். அதுல உபாசனம் சித்திக்கும். உபாசனம் சித்திச்சுன்னா பாபங்கள்லாம் கழியும். பாபங்க அதுதான் சுவாமி தேசிகன் வந்து இதுல சொல்ற தத்துவத்துறை சிந்தனாதிகாரத்துல எல்லாம் வந்து பெருமாளுடைய திருமையை திவ்யமங்கல விக்கிரகத்தை சுவர்ண உடனே க்ஷணம் கிறிஸ்துவ ஆத்மன பிரீதிகரையும் அப்படின்னு வரும் ஸ்லோகம். அதாவது பெருமாள் அவனுடைய திறமை நீங்க அழகா நம்ம இது பண்ணணுமா, ஒரு பிரதிமை அதை நல்லா பண்ணி திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம் ஒவ்வொன்றும் அம்சமா இருக்கணுமா, அந்த அழகான திருமூர்த்திய பெருமாளுடைய திறமையினிய சேவிச்சுண்டு மனதில் அப்படியே லயித்து வரணும். தேவ பெருமாளை சேவிக்கிறோம்னா அது மனதில் அப்படியே லயிச்சு விட்டேருச்சுக்கோங்க. என் பெருமாள் எங்க தேவ பெருமாள் என் முன்னாடி நிக்கிற இருப்போம். அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கணும். ரங்கநாதனை சேவிச்சா அப்படி அனுபவிக்கணும். அந்த மாதிரி மனசு ஒருநிலைப்படுத்தும். அப்படி ஒருமுகப்படுத்திட்டாக்கா போறோம், மனசு ஆனந்தமா இருக்கும். போன மாசம் இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி நாங்க வளர்ந்த கிராமம் அம்மனம்பாக்கம் கிராமத்துல பெருமாளுடைய சம்ப்ரோஷனாச்சு கோயில்ல, அது லட்சுமி நாராயண பெருமாள். எந்த காலத்திலயோ நாங்கெல்லாம் போய் சேவிச்சிருக்கேன் அடியா, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சேவிச்சோம். அதுக்கப்புறம் இந்த பாலாலயம் கட்டின போகவே இல்லை. அதுக்கப்புறம் சம்ப்ரோஷணத்துக்கு 2 நாள் இருந்து போய் சேவிச்சேன். அந்த காஞ்சியோட அர்ச்சகாலெல்லாம் வந்து அவள்லாம் திருமஞ்சனம் பண்ணி எப்படி எப்படி திருமஞ்சனம் பண்ணா சொல்லி கொடுத்து எங்க பசங்கள்லாம் பண்ணினா. ஒரு அழகான பெருமாளுடைய திருமணி லட்சுமி நாராயண பெருமாள் மூலவர். அதுவும் எனக்கு இடையே லட்சுமி நாராயணன், லட்சுமி ஹயக்ரீவன், லட்சுமி வராகன் அல்லது பூவராகன், லட்சுமி நரசிம்மன், இந்த மாதிரி திருமணிகளை சேவிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க எல்லாரும் சேவிச்சு பாருங்க. அந்த பிராட்டியை இடது பக்கத்துல அணைச்சிட்டு பெருமாள் இருப்ப, அதை சேவிக்கிறது எப்படி தோணும் தெரியுமோ, பெருமாள் வந்து பயப்படுற மாதிரி இருக்கும். என்னன்னாக்க பிராட்டி கீழே விழுந்துட போறாரு அப்படின்ற மாதிரி அவன் அணைச்சிட்டு இருப்பேன். பிராட்டியை பாருங்க,
நான் கீழே விழுந்துட போறமே, நான் கீழே விழுந்துட போறமே அப்படின்ற மாதிரி பயந்துன்னு பெருமாள்கிட்ட போய் ஒட்டின் இருப்பாவும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த லக்ஷ்மி ஐங்கிரியவனையும் லக்ஷ்மி நரசிம்மனையும் இவாளெல்லாம் சேவிக்கிச்சு அவ்வளவு அழகா இருக்கும். இதை ரசிச்சு ரசிச்சு சேவிச்சு பாருங்கோ. நீங்க தூங்கச்சேன்னு நினைச்சுக்கோங்கோ, காத்தால எழுந்திருக்கச்சேன்னு நினைச்சுக்கோங்கோ, என்ன அழகா இருக்கிறது, மனசு ஆனந்தப்படும். கார்த்தால வேலையோ ராத்திரி வேலையோ படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் நினைச்சுக்கிறமே அப்படின்னு தோணும். அதனால இந்த ஒருமுகப்படுத்தி சேவிச்சாதான் மனசு ஆனந்தப்படும். இது சாதாரணமான அனுபவமே இது, யோகிகளுக்கு எப்படி இருக்கும். அதனால இது உட்காண்டுதான் பண்ணணும். நின்றுண்டோ நடந்துண்டோ படுத்துண்டோ பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினாக்க அதுல ஏகாக்கிர சித்தம் வராது. சித்தை காக்கிரியம் வரல என்னாக்க அவனால எதையுமே அடைய முடியாது, எதையும் அடைய முடியாது. அதனால உட்காண்டுதான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாமான்யமாக பூர்வபட்ச சித்தாந்தம் சாதிக்கிறார். ஆக இந்த அதிகரணத்தினுடைய சுரூபம் உட்கார்ந்து பண்றது அப்படிங்கிறது உண்டிதான், அதுதான் சாதிக்கிறதே சித்தாந்தம். ஆனால் அதுல எவ்வளவு ஆக்ஷேபங்கள் வருது, எப்படி எப்படி சமாதானம் சாதிக்கிறேன்றத நாலு ஸ்லோகத்தினாலும் சேவிக்கப்போம். இப்ப முதல் ஸ்லோகத்தினால சாமான்யமான பூர்வபட்சம் அதில் நல்ல யுக்தியெல்லாம் சொல்லிடுறார். சாமான்யமான சித்தாந்தம் என்ன, பொதுவாக என்ன சித்தாந்தம் சொல்லப்படுது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்றது. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். ஆசீனசைவ யோகஹ ஸ்ருதிஷுணததிருஷே தியானமாகுஸ்தது சதேதி ஞாசச்சேலாதிநாதே நியம விதிகிருதஹ பாக்ஷிகாசீனதாயாம் தஸ்மாதேதத் கடேத ஸ்திதிகதிசயனேஷு அப்ரகம்ப்யேந்த்ரியஸ்யேதி அப்ராப்தம் யத்ன நித்ரான்வயினி கதம் அவிச்சின்னதி சந்ததி ஸ்யாத். இங்க வந்து ஆசீனசியவ யோகா, ஆசீனசியவ ஸ்லோகத்துல இந்த பதங்கள் எல்லாம் பார்க்கணும். ஏவகாரம் போட்டுவிட்டார். உட்கார்ந்து இருந்தாதான் தியானம், உட்கார்றவன் உட்கார்ந்து பண்றவனுக்கு தான் இந்த யோகம் உபாசனம் அப்படின்னுட்டு ஸ்ருதிஷு என்ன ததிருஷே, ஸ்ருதிகள்ல எங்கேயாவது சொல்றதா, எங்கேயாவது சொல்றதுதா சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எங்கேயுமே சொல்லவே இல்லை. சொல்லாத விஷயத்த போய் எப்படி நீ வந்து சொன்னதா சொல்லலாம். அதனால உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லல. அது மாதிரி சேதாசுதர பண்றதெல்லாம் யோக விதியெல்லாம் இருக்கு, உபாதனம் பண்ணணும்னா சொல்றிருக்கு. ஆனா சொல்லித்தே தவிர்த்து உட்கார்ந்து இருக்கிறவனா இருந்தா பண்ணணும், உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும்னு எங்க எதையுமே நியமம் விதிக்கவே இல்லையே. எங்க இன்னொன்னு நம்மளே சொல்றோம், அது தேயோ நாராயண சுதா அப்படின்னு ஆலோட்டிசர்பாணி விசாரிசப்படம் புனக இதை மேகம் நிற்பண்ணம் தேயோ நாராயண சுதா அவ்வளவுதான் இருக்கு. ஆலோட்டி சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோசனை பண்ணி விசாரித புனம் புனக விசாரணெல்லாம் பண்ணி, அந்த தேவதை ருத்ரன் வருவானா, இரண்யகர்ப்பன் வருவானா, இந்திரன் வருவானா, சக்தி வருவானா, இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில விசாரிச்சே புனப்புனா விசாரிய வந்து இதம் ஏகம் சுனிஷ் பண்ணம், இது ஒன்னே ஒண்ணுதான் நன்னா நிஷ்பத்தியாச்சு தீர்மானம் பண்ணப்பட்டது. என்னென்ன தியேயா நாராயண சதா, தியேயோ நாராயண சதா, சதா எப்பொழுதும் நாராயணனே தியேயன், விஷ்ணு விஷ்ணுமூர்த்தி சிவன் நாராயணனான பகவான் தான் இங்க தியானம் பண்ணப்பட வேண்டியவன், வேற யாரும் கிடையாது, வேற தேவதைகள் கிடையாது, அவ்வளவுதானே சொல்லித்து. இதுல வந்து உட்கார்ந்துட்டு தான் தியானம் பண்ணணும்னு எங்கேயா சொல்லித்தான் அவனுக்கு, ஸ்மிருதியிலையும் அப்படி சொல்லல, அந்த மாதிரி ஸ்ருதியிலையும் சொல்லல. அதனால நின்றுண்டோ நடந்துண்டோ படுத்துண்டோ உட்கார்ந்துண்டோ எப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படிதான் பண்ணணும்ன்றது கிடையாது.
நியமம் இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் ஆகுது. அதான் சொல்றாரு தியானமாகு சதேதி சதாத்திய நாராயணா சதாத்திய அவ்வளவுதான் இங்க சொல்றது. மற்றபடி இங்க உட்கார்ந்து நின்று ஒரு நியத்தியை சொல்லவே இல்லையே, அதனால எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொன்னோம். உடனே சித்தாந்தி அந்த மாதிரி இல்லை, ந அத்தியுச்சிருதம் ந அதிநீச்சம் சேலாஜின குஷோத்தரம் அப்படின்னுட்டு உட்காரணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி வஸ்திரத்தை போட்டு அதன் பேர்ல கிருஷ்ணாஜனத்தை போட்டு அதன் பேர்ல தர்பத்தை போட்டு உட்காரணும், அல்லது மாத்தி போடுங்க தர்பத்தை போட்டு கிருஷ்ணாஜனத்தை போட்டு அதன் பிறகு வஸ்திரத்தை போட்டு உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்லாம் சொல்றக்கு. மேல ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது, திட்டமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது. இந்த மாதிரி ஆசனம் தான் சொல்லிருக்குது, அதனால உட்கார்ந்து தான் பண்ணணும்னு தோன்றதே இங்க அப்படின்னுட்டு நியாச சேலாஜினாதேகே சேல அஜினாதேகே நியாசம் அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு தான் பண்ணணும். நியாசம்னா நிக்ஷேபம், அதெல்லாம் ஆசனங்கள்லாம் வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்குதே கீதையில. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் நியம விதிக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நியம விதி ஜீவனம் அப்படின்னு பார்த்தாக்க எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், திருடு ஜீவிக்கலாம், ஏமாத்தி ஜீவிக்கலாம், சோம்பேறியா உட்காந்து ஜீவிக்கலாம், அப்பா சொத்து சேர்த்துட்டு அப்பா கொட்டி வச்சிருக்குது அப்பா பணம் நான் எதுக்கு உழைக்கணும், அது சாட்டாலே பொருள் ஆத்துல உட்காந்துட்டே சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது மாமனார்கிட்ட படித்து எடுத்து பணத்தை வாங்கிட்டு அதில் சாப்பிடலாம், அல்லது பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போக சொல்லிட்டு கொண்டாட்டிய வேலைக்கு போக சொல்லிட்டு ஆத்துல உட்காந்து சாப்பிடலாம், அல்லது தானே உழைச்சி சாப்பிடலாம். அதுலயும் தன்னுடைய குலக்கல்வி அதாவது நம்ம எல்லாம் அத்தியாயம் பண்ணணும், அவரு சாஸ்திரம் வாசிக்கணும், வாசிச்சு நாலு பேரு சொல்லி கொடுத்து நம்ம கேட்காமலே குரு தட்சிணாவை கொடுப்பார், கேட்காமலே குரு தட்சிணம் கொடுப்பார். அவ நம்ம குரு கேட்கக்கூடாது, சிஷ்ய ஆசையா கொண்டு தரணும், அந்த மாதிரி கொடுத்து அதுல உட்கார்ந்து சாப்பிட்டா உத்தமமான சம்பாத்தியம். அதான் சுவாமி கடைசி இவரேன்னு அப்படிதான் பண்ணினார். அவர் தனக்கோசம் எந்த பணமும் வாங்கிக்கல, அவர் சம்பாதிக்கல, ஏதோ நிலம் இருந்தது, வீடு இருந்தது, மற்றபடி சிஷ்யெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற பாருங்க அதை வச்சுட்டு தான் அவருடைய ஜீவனமே போச்சு. பெரிய சுவாமியோ அதை கூட ஏத்துக்கல, உஞ்சவர்த்தி தான் எப்பொழுதும் உஞ்சவர்த்தி பண்ணிதான் செஞ்சுட்டு இருந்தார். அந்த மாதிரிலாம் மகான்கள் வந்திருக்கா, பெரிய விசேஷம் அதெல்லாம், அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் வரதான்னா அது இருந்தது. அது இந்த மாதிரி ஜீவிக்கிறது தான். இப்ப எத்தனையோ ஜீவன மார்க்கம் இருந்தா கூட சாஸ்திரம் என்ன சொல்றது, நியாய மார்க்கத்துல ஜீவிங்கோ, நமக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அந்த மார்க்கத்துல ஜீவிக்கணும், இதுதான் நியம விதி. எல்லாருக்கும் தெரியும், எப்படி வேணாலும் பிழைக்கலாம், எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஜீவிச்சாதான் அது ஜீவனம் அப்படின்னு நியம விதி. அந்த நியம விதி அத மாதிரிதான் இது, அபூர்வ விதி கிடையாது, நியம விதி. அது எத்தனை விதமானவனாலும் ஜீவிக்கலாம், ஆனா இத மாதிரி ஜீவிச்சாதான் ஒழுங்கு, அதுதான் லோகத்துல நம்மள சிரேஷ்டமா பார்ப்பான். அதை கண்ணா அவனான்னு சம்பாரிச்சு ஏமாத்தி ஏமாத்தி சம்பாரிச்சு அடியனுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாவே இருக்கு அந்த விஷயத்துலாம். ஆச்சாரியால் நம்ம எப்பேற்பட்ட ஆச்சாரியர் நம்ம சரணடைஞ்சோம், அந்த ஆச்சாரியால்லாம் எப்படி வாழ்ந்தா அப்படின்றத பார்க்கச்சே மனசு ரொம்ப திருப்தி கொடுக்குறது நமக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கணும் அந்த சம்பந்தம். நிஜமா சொல்றேன், வாசுதேவ ஆச்சாரனாலையும் அடியனாலையும் ஐயாவா சுவாமியினுடைய சம்பந்தம்லாம் உங்களுக்கு வந்துருச்சே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் பாக்கியம், அடியனுக்கு பரமபாக்கியம், உங்களுக்கும் பரமபாக்கியம், நம்ம குடும்பங்கள் அதை நன்னா வாழ வைக்கும் அந்த ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது. இந்த மாதிரி நியம விதி இது. இவன் பொறுப்பற்று சொல்றான் இந்த இடத்துல உட்கார்ந்து பண்றதுன்னு பெருமாள் உபதேசிச்சே நீ கேட்ட அது நியம விதி இது. ஏன்ன பாக்ஷிக ஆசீன தாயம், நின்னும் உட்கார்ந்துண்ணும் படுத்துணும் எப்படி வேணாலும் பண்ணலாம், அப்படி உட்கார்ந்து பண்ற பட்சத்துல பாக்ஷிகம் உட்கார்ந்து ஆசீனதாயாம் பாக்ஷிகே பாக்ஷிகாயாம் உட்கார்ந்து பண்ற பட்சத்துல அப்படின்னு அர்த்தம்.
அப்ப இது நியம விதி. அதனால அப்பிரகம்பிய இந்திரியசிய, இந்திரியம் நிறையா இருக்கு ஒருத்தனுக்கு, சஞ்சல புத்தியே கிடையாது, கண்ணு அங்கங்கள்லாம் பார்க்காது, சுவாமியை சேர்த்து வாழ்க்கைதான் தெரியும், திருப்பி திருப்பி நான் சுவாமியை தான் சொல்லுவாடியேன். காரணம் அப்படி அனுபவிச்சிருக்கேன், சுவாமி பார்க்கிற பார்வையில் அங்கேயே நின்றுருவா எல்லாரும், அந்த காம்பீரியமான ஒரு பார்வை, அதுல கனிவு அப்படி இருக்கும், கண் அப்படியே திருக்கண்கள்ல திருக்கண்கள், கருணை. எனக்கு ஒரு மாமி நம்ம இப்ப சுவாமியினுடைய சித்திரப்படம் அனுப்பிச்சிருந்தா, வரைஞ்சி அதை நன்னா ஃப்ரேம் பண்ணி அனுப்பிச்சிருந்தா, அது என்ன அதுவும் அமெரிக்காவில் பண்ணாலும் என்ன தெரியாது, மெட்ராஸ் வந்து வந்தது, அற்புதமானது, சுவாமி கடாட்சிச்சுட்டு இருக்கார் அடியே, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இந்திரிய நிகிரகம் பண்ணவாளுக்கு அப்ரகம்பியேந்திரிய ஸ்திதி கதி சயனேஷு ஏத்தது கடையத்த, இந்த உபாசனமானது நின்றுட்டு இருந்தாலோ அல்லது நடந்துட்டு இருந்தாலோ அல்லது படுத்துட்டு இருந்தாலோ அவளுக்கு இந்திரியத்தை நிகிரகம் பண்ணிட்டாக்கா அவளுக்கு தானா இதெல்லாம் சித்திச்சுக்கும், தானா சித்திக்கும் அவளுக்கு, இதுக்கு தனியா சிரமப்படவே வேண்டாவா. அதனால எல்லாமே அவளுக்கு சரியாவே போயிடும், சரியாவே போயிடும், அதனால அவ கவலையே பட வேண்டாம். தஸ்மாத் அந்த காரணத்தினால நியம விதியா போயிடுத்தது, சுதியில விதிக்கப்படலை, இப்படிதான் உபாசனம் பண்ணணும் விதிக்கப்படலை, சொன்னது கூட தேயோ நாராயண சதானம் சொல்றது, அது உட்கார்ந்து பண்ணணுமா நின்று பண்ணணுமா அதெல்லாம் சொல்லலை, நியமம் இல்லாததுனால இப்படிதான் பண்ணணும் கிடையாது, எப்படி வேணாலும் பண்ணலாம் உபாசனத்தை. அது மாதிரி உட்கார்ந்துட்டு பண்ணணும் அப்படின்னாக்க நியமம் சொன்னாக்கா உட்கார்ந்துட்டு பண்ற பட்சத்துல அப்ப நியமம் இருக்கு, அதுல ஆசனம் எப்படி இருக்கணும், என்னென்ன போட்டு உட்காரணும் அப்படின்னு இருக்கு. இவ்வாறு நிர்ணயம் பண்ணதுனால ஏத்தத்து கிடையதை இந்த உபாசனமானது சித்திக்கும். எப்படி ஸ்திதி நின்றுட்டு இருக்கிறது, கதி நடக்கிறது, சைனேஷு படுத்துட்டு இருக்கிறது, எல்லாத்துலயுமே அது வரும். என்ன அப்ரகம்பிய இந்திரியஸ்தி, அவன் இந்திரிய நிகரம் பண்ணுவேன், பிரகம்பியன்னாக்கா சஞ்சலம், அப்ரகம்பியன்னா ஸ்திரமான இந்திரியத்தை உடையவன், அந்த மாதிரி இருந்தா அவளுக்கு எல்லாம் சித்திச்சுடும். இது என்று பொறுபட்சி பண்ணா அப்பிராப்தம், அது சரியன்னு அயுக்தம், பிராப்தம்னா என்ன அர்த்தம், நீ சொல்றது அடையலை, சரியா அடையலை அது, அது சரியன்னு அப்பிராப்தம். ஏன் தெரியுமா, எத்தனை நித்ரான்மை, எத்தனை நித்ரான்மை, எத்தனை எத்தனைன்னா பிரயத்தனம், முயற்சி பண்ணணும், கொஞ்சம் நம்ம உடம்ப அலட்டிக்கணும், நின்றுட்டு இருக்கிறது நடந்து போறது இதுக்கெல்லாம் பிரயத்தனப்பட்டாதான் நடக்கும், நின்றுட்டே இருந்தாக்கா அதுக்கு ஏத்தா மாதிரி நிக்கணும், கீழே இடம் என்ன இருக்கணும், அதுல ஒழுங்கா நிக்கணும், கால் வழி தெரியக்கூடாது, கால் வழி தெரிஞ்சதுன்னா அதை அச்ச சொல்லணும், திருப்பி காலை மாத்தணும், எத்தனை அந்த மாதிரி பண்ணணும்னாக்கா எப்படி ஏகாக்கிர சித்த வரும், அது வராதே, சித்தை காக்கியம் வரவே வராது, எத்தனை நடந்துட்டு போனா கேட்கவே வேண்டாம், நடந்துட்டே போனா நான் தியானம் பண்றேன் அப்படின்னுட்டு அந்த சமயத்துல ஒரு கல்லு குச்சிருச்சு இல்ல முள்ளு குச்சிருச்சு, அதனால அவனா என்ன பண்ண முடியும், அப்போ அந்த சமயத்துல அந்த முள்ள எடுக்க பார்ப்பானா நாராயணன் தியானம் பண்ண பார்ப்பானா, அதனால இதெல்லாம் எத்தனை பண்ணும், இதுக்கெல்லாம் எத்தனை பண்ணாக்கா சித்தை காக்கியம் வராது. சரி படுத்துட்டு பண்ணலாமே அப்படின்னாக்கா அதுல நித்ரா வந்துடும், தூக்கம் வந்துடும், அதனால நித்ரான்மை நித்ரை தூக்கம் வந்துடும், அதுல அப்படி தூக்கம் வந்துருச்சுனாக்கா எத்தனை நித்ரான்மையினி, நீ சொன்ன நின்றுண்டோ நடந்துண்டோ படுத்துண்டோ பண்றதுல தூக்கம் தூக்கம் வரலாம், பிரயத்தனப்பட்டு பண்ணணும், அப்படி பண்ணினாக்கா கதம் எப்படி அவிச்சின்ன தீ சந்ததி சார், அவிச்சின்ன தீ சந்ததி சார், அதாவது விச்சின்னம்னா என்ன அர்த்தம், இடைவெளி, அவிச்சின்னாக்க இடைவெளி இல்லாம இருக்கணும், எப்பொழுதும் பகவத் சிந்தனமே இருக்கணும், இந்த மாதிரி நின்று பண்ணாலோ நடந்துட்டு பண்ணாலோ பிரதன பண்ணாலோ அந்த சிந்தனை வராம போயிடும், அதனால அவிச்சின்னமான தீ சந்ததி ஞான சந்ததி பகவத் கல்யாண குண அனுபவ சந்ததி
அந்த சந்ததி சந்ததினா தொடர்ச்சி, அது இடைவெளி இல்லாம வரணும். அது எப்படி வரும்? நின்று பண்ணாலோ, உட்காந்து பண்ணாலோ, அது படுத்துட்டு பண்ணாலோ, அல்லது நடந்துட்டே பண்ணாலோ, அது எப்படி வரும்? அது வரவே வராதே. அதனால ஆதீனசேவ யோகா, இதை உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும். அது நியம விதி இல்லை, இது அபூர்வ விதி தான், அபூர்வ விதி தான் இது. அல்லது நீ சொல்ற மாதிரி நியம விதியா நான் ஒத்துன்னு போறேன், ஆனால் உட்கார்ந்துட்டு பண்ணச்சே எப்படி உட்காரணும்னு சொல்ல வரல. உட்கார்ந்துட்டு பண்ணணும்ன்றது தான் நியம விதி. நடந்துண்டோ அல்லது படுத்துண்டோ அல்லது நின்றுண்டோ அல்லது உட்கார்ந்துண்டோ பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம்னு வரச்சே உட்கார்ந்துட்டு தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நியமம் விதிக்கிறது. இது அந்த நியமதி தான். இது நீங்க சொல்ற மாதிரி இது இல்லை. வந்து உட்கார்ந்துட்டாக்க எப்படி உட்காரணும்னு நியமம் இல்லை, உட்கார்ந்துட்டு தான் பண்றோன்றதே நியமம். அப்படி பண்ணாதான் சித்தை காக்கிரியம் வரும். சித்தை காக்கிரியம் வந்தாதான் உபாசனத்தை ரொட்டிக்க முடியும். உபாசனம் பூர்த்தி ஆச்சு என்ன, பாபம் கழியும். பாபம் கழிஞ்சது என்னக்கா மோட்சம் கிடைக்கும். அதனால உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும்ன்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கணும். ஆசீனஸ்யைவ யோகஹ ஸ்ருதி சொன்ன ததிருஷே தியானமாகு சதேதி வியாசேராஜினாதே நியம விதிகத பாக்ஷிகாசீனதாயாம் தஸ்மாதே தத்கடேத ஸ்திதிகதிசயனேஷு அப்ரகம்பேந்திரியஸ்யேதி அப்ராப்தம் யத்ன நித்ரான்வயினி கதம் அவிச்சின்னதி சந்ததி ஸ்யாத். கவிதாக்கியகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.